அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல், தொடர் 1220. இன்று திருக்குரானில் மூன்றாவது சூராவில் 118வது வசனத்திலிருந்து 120வது வசனம் வரை இன்றைய தலைப்பு, அல்லாஹ்வை மறுப்பவர்களை உங்களின் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது பிதானத்தம் மின் தூனிக்கும் லா யலூனக்கும் ஹபாலா. இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களை போன்ற இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு வேறு யாரையும் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் ஆக்கி கொண்டால் அவர்கள் உங்களுக்கு கேடு விளைவிப்பார்கள். வத்து மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவதை அவர்கள் விரும்புவார்கள். கது பதத்தில் பகல்லாவு மின் அஃவாஹிஹிம், அவர்களின் வாயுகளிலிருந்து விரோதம் வெளிப்பட்டு விட்டது. வமா துஹ்ஃபி சுதூருஹும் அக்பர், அவர்களின் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதோ அதைவிட மிக பெரியது. கது பையன்னாலுக்கும் உள்ள ஆயாத்தி இன்குன் தும் தகிலூன், அவர்களின் அடையாளங்களை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். நீங்கள் விளங்கி கொள்பவர்களாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தீய மனிதர்களை உங்களுக்கு அருகிலே வைத்து கொண்டு தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு கொள்ளாதீர்கள். ஹ அன்தும் உலாயி துஹிப்பூனகும் வலா யுஹிப்பூனகும், நீங்கள் அவர்களை ரொம்ப விரும்புவீர்கள், ஆனால் அவர்களோ உங்களை விரும்புவதில்லை. வதூமினூன பில் கிதாபி குல்லிஹி, இறைவேதம் முழுவதையும் நீங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறீர்கள். வைதா லக்கூக்கும் காலு ஆமன்னா, ஆனால் அவங்க உங்களை சந்திக்கும்போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். வைதா ஹலவ் அல்லூ அலைக்குமுல் அனாமின மினல் கைதி, உங்களிலிருந்து தனியாக உங்களுடைய வாழ்வை பார்க்கும்போது எரிச்சல் பட்டு தங்களின் கைகள் விரல்களை நகங்களை கடித்து கொள்வார்கள். குல் மூத்தோபிய கைதிக்கும், உங்கள் கோபத்தால் நீங்கள் செத்து மடியுங்கள். இன் அல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களின் உள்ளங்களில் இருப்பதை அவன் மிக அறிந்தவன். இன் தம் சஸ்கும் ஹசனத்துன் தசோகும், உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டா அந்த அல்லாஹுவை மறுக்கிற நீங்கள் கூட்டாளியாக வைத்திருக்கிற அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட நல்லவன் மாறி பேசிக்கிடுவான். வயின் துசிபுக்கும் சையத்துன் எஃபரஹூபிஹா, உங்களுக்கு ஏதாவது சோதனை, திடீர் மரணங்கள், வேதனைகள், ஆபத்துகள் ஏற்பட்டால் அவர்கள் மகிழ்வோடு இருப்பார்கள். வயின் தஸ்பிரு வத்தத்தக்கு லா எதுர்ருக்கும் கைதுகும் ஷையா, அல்லாஹவே நம்பியவர்களே, நீங்கள் உங்களுக்கு சிரமம் ஏற்படும் போது பொறுமையாக இருங்க, அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள், நிலை குலையாமல் இருங்க, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான். இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத், இங்கே நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறிந்தவன்.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் இரண்டு அந்தரங்கமான மனிதர்கள் இருப்பார்கள். ஒருவர் நல்ல ஆலோசனைகளை சொல்வார், இன்னொருவர் தீய ஆலோசனைகளை சொல்வார். நல்ல ஆலோசனைகளை ஏற்று நடக்கும்போது நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்றுக்கொள்வார்கள். தீய ஆலோசனைகளை கேட்டு நடப்பவர்கள் அல்லாஹுவின் வேதனைகளை அனுபவித்துக் கொள்வார்கள். இந்த துனியாவில் நாம் யாரிடத்தில் பழக வேண்டும், எப்பேற்பட்ட நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறான். ஈமான் என்பதை புறக்கணித்துவிட்டு முனாஃபிக்குகளை, முருத்தத்தானவர்களை, அல்லாஹுவின் கட்டளைகளை மறுப்பவர்களை, தனக்கு தோதுவாக பேசுகிறார்கள், நடிக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை தன் அருகிலே வைத்து கொண்டால் அவர்களின் செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறான். ஆகவே வெளிரங்க வேஷத்தை, வெளிரங்க வார்த்தைகளை நம்பி நீங்கள் மோசம் போகிவிடாதீர்கள் என்பதை திருக்குரானுடைய வசனம் மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. குரானுடைய வசனம் சொல்வதை கேட்டு நல்வழியில் நடப்போம். அல்லாஹ் அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.